அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் பல விழாக்கள் மூலம் வருங்கால தலைமுறையினர் நமது சமுதாயத்தின் பாரம்பரியத்தையும் சமுதாயத்தின் முன்னேற்றத்தையும் ஒற்றுமையும் நிலைநாட்டி மற்றவர்களுக்கு நாம் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒற்றுமையோடு விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும் வருங்காலத்தில் இதைவிட பல மடங்கு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ், நேர்மறை சமூக நீதி என்ற அமைப்பை தமிழகம் முழுவதும் நடத்தி அதற்கான ஒரு உத்வேகத்தை அரசியல் ரீதியாக கம்யூனிட்டிக்காக தமிழகம் முழுவதும் நாம் போராடி வருகிறோம். அந்த வகையில் இங்கு கொங்கு மண்டலத்தில் கொங்கு நாடார்கள் மிகப்பெரிய அளவில் எண்ணிக்கை இருந்தும் ஒரு காலத்தில் இருந்த அரங்கநாயகம் மில்லர் போன்ற பெரும் மீண்டும் அரசியல் ரீதியாக கொங்கு மண்ணில் எழுந்து வர வேண்டுமென்றால் பொன் விஸ்வநாதன் நாடார் அவர்களை மையமாக வைத்து மாவீரன் கொங்கு குணாளன் நாடாரை முன்னிறுத்தி அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு ஐக்கானாக மாவீரன் கொங்கு குணாளன் நாடாரை முன்னிறுத்தி அவர்கள் களமாடுவதன் மூலம்தான் அதனை சாதிக்க முடியும். அஞ்சாலைகளில் நாடார் சமூக அடர்த்தியாக வாழும் கிராமங்களில் மெயின் ரோட்டில் பொன் விஸ்வநாதன் கொங்கு குணாளன் நாடார் பெருந்தலைவர் காமராஜ் இவர்கள் உருவம் பதித்த போர்டுகள் கொங்கு குணாளன் நாடார் மாவீரன் கொங்கு குணாளன் நாடார் பாசறை என்ற பெயரில் இங்கு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த சமூக இளைஞர்கள் ஒவ்வொருவரும் மாவீரன் கொங்கு குணாளன் நாடார் படம் பொறித்த பனியன்களை அணிந்திருக்க வேண்டும். அவர்களின் கொங்கு மண்டலத்தின் இங்கு மண்ணின் மைந்தர் இந்த மண்ணை சார்ந்த இந்த மக்களுக்கான அனைத்து பிரச்சனைகளிலும் இரவு பகல் பாராது தன் உழைப்பை முழுமையாக நல்கி செயல்பட்டு வரும் பொன் விஸ்வநாதன் நாடாரை மையமாக வைத்து கொங்கு நாடார்கள் எழுச்சி அடைய வேண்டும். என்னை பொறுத்தவரையில் உங்களின் எழுச்சிக்கு உறுதுணையாக நின்று உங்களுக்கு பின்னால் இருந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சக்தியாக முகம் காட்ட விரும்பாமல் உங்கள் முகம் கொங்கு மண்டலத்திலே ஒரு தனித்துவ சக்தியாக டாக்டர் ராமதாஸ் போன்றவர்கள் வன்னியர் சமூகத்திற்கு எப்படி வடதமிழகத்தில் இருக்கிறார்களோ அதேபோல் கொங்கு மண்டலத்தில் பொன் விஸ்வநாதன் நாடார் கொங்கு நாடார்களின் ஒரு அடையாளமாக மாவீரன் குணாளன் நாடார் கொங்கு குணாளன் நாடார் ஒரு பிக அடையாளமாக ஒவ்வொரு கிராமத்திலும் மாவீரன் கொங்கு குணாளன் நாடாரின் உருவம் அடையாளம் இருக்க வேண்டும். அதோடு பொன் விஸ்வநாதன் நாடாரின் அடையாளமும் இருக்க வேண்டும் என்பதுதான் என் போன்றவர்களின் விருப்பம். காரணம், இந்த இரண்டு சக்திகள் மூலமாகத்தான் கொங்கு மண்டலத்தில் கொங்கு நாடார்கள் அரசியல் எழுச்சியை பெற முடியும் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். இது அரசியல் எழுச்சி மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் கொங்கு நாடார்கள் எழுச்சி அடைவதற்கு இது மிகவும் முக்கியமான அத்தியாவசியமான ஒன்றாகும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்தாகும். இங்குள்ள தோழர்கள் கொங்கு நாடாருக்கு கொங்கு மாவீரன் குணாளன் நாடாருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நிச்சயமாக மணிமண்டபம் இங்கு அமைக்க வேண்டும், அரசே அமைத்து தர வேண்டும். அரசும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாவீரன் கொங்கு நாடார் கொங்கு குணாளன் நாடாரின் தியாகத்தை போற்ற வேண்டும் என்பதும் நம் விருப்பம்தான். அரசு நிறுவாவிட்டால் பொன் விஸ்வநாதன் நாடார் நிறுவுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மணிமண்டபம் இங்கு சிறப்பாக செயல்படுத்த அமைவதற்கான அனைத்து ஆயத்த நடவடிக்கைகளையும் பொன் விஸ்வநாதன் நாடார் செய்வார். நிச்சயமாக அந்த பொன் விஸ்வநாதன் நாடார் அமைக்கக்கூடிய மாவீரன் கொங்கு குணாளன் நாடாரின் மணிமண்டபம் கொங்கு நாடார்கள் ஒற்றுமை எழுச்சியை பறைசாற்ற விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இங்கு கொங்கு மண்டலத்தில் இருக்க அனைத்து நாடார்களும் ஏன் தமிழகத்தில் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற பகுதியில் இருக்க நாடார்களும் மாவீரன் கொங்கு நாடார் தமிழ நாடார் சமூகத்தின் அடையாளம், நாடார் சமூகத்தின் பெருமை, மாவீரன் இந்த மண்ணின் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரன் என்பதை பறைசாற்றும் விதமாக அனைவரும் மிக திரளாக கூடும் இடமாக மாவீரன் குணாளன் நாடாரின் இமேஜ் எந்த அளவுக்கு உயருமோ அந்த வகையில் இருக்கும் என்று கருதுகிறேன். குறிப்பாக மாவீரன் குணாளன் நாடாரை பற்றிய வரலாற்றை நேற்று இங்கு சொன்ன ஒரு சகோதரர் நமக்கு கொடுத்தார். அதை படித்து பார்க்கும்போது களரி பயிற்சியில் சிறந்த ஆசான்களாக நாடார்கள் விளங்கினார்கள் என்பதை பறைசாற்றும் விதமாக மிகப்பெரிய ஒரு களரி ஆசானாக கொங்கு மாவீரன் கொங்கு குணாளன் நாடார் இருந்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. குறிப்பாக சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படத்தில் கூட மாரி செல்வராஜ் என்ற இயக்குனர் நடத்திய ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர், அனைத்து சமுதாய மக்களின் நல்லிணக்கத்தினுடைய போராளி, நம்முடைய சங்கத்தையும் நமது கொங்கு மண்டலத்தில் நாடார்களின் எழுச்சியையும் பற்றி அனைத்து தொலைக்காட்சியிலும்
விவாதம் செய்து இங்கே கொங்கு மண்டலத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய மதிப்பிற்குரிய நம்முடைய அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக அவர்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் திரு முனுசாமி ஐயா அவர்களை நாடார் மக்கள் முன்னேற்ற சார்பாக வருக வருகன வரவேற்கிறோம். மரியாதை செலுத்துகிறான் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது இனிய அனைப்பிலை ஏற்று